ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டீசர் தான் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டீசர் தான் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். அது என்ன டீசர்னு பார்த்தீங்கன்னா, ஜிவி ஃப்ரம் த மேக்கர்ஸ் ஆஃப் எட்டு தோட்டாக்கள். இந்த படத்தோட டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கோபிநாத், ரிட்டன் பை பாபுதமிழ். சினிமோட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் குமார் பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா K.S. சுந்தரமூர்த்தி பண்ணியிருக்காரு. எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா K.L. பிரவீன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டீசரோட ஆரம்பமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சாங்கோட அழகாக ஆரம்பிக்குது. நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய சாங்கோட ஆரம்பிக்குது. ஒரு கடலில் வந்து பார்த்தீங்கன்னா அழகான போட்டை வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு சாங் வருது. அது என்ன சாங்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சாங். அது வந்து எஃப்எம்ல பாடிட்டுருக்கு. ஸோ அந்த சாங்லேருந்தே இந்த டீசர் ஆரம்பிக்குது. இந்த டீசரே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ஸ்கிரிப்ட் வந்து ரைட்டிங் எல்லாமே நல்லாயிருக்கு. டயலாக்ஸாக இருக்கட்டும், இல்லை எடிட்டிங் கட்டாக இருக்கட்டும், இல்லை ஆக்டிங்காக இருக்கட்டும், இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் நரேஷன் கைண்ட் ஆஃப் ஒரு டீசர். பட் இந்த டீசர் ரொம்ப கிறிஸ்பாக நீட்டாக இருக்குது. இந்த டீசர் ஆரம்பிக்கிற டைலாக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் லைஃப்பில் பெரிய ஆளாகாத வரைக்கும் அவனை இந்த சமுதாயம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண மனுஷனாக தான் பார்க்குங்கிற டைலாக் கூட ஆரம்பிக்குது. ஸோ இந்த டீசரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் பையன், அதுவும் பணம் இல்லாத பையன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் என்னென்ன ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாரு, அவர் எந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாரு, அவர் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறத இந்த டீசரில் காமிச்சிருக்காங்க. எல்லாருமே லைஃப்பில் ஒரு கட்டத்தில் விரக்தி அடைஞ்சிருப்போம். அந்த விஷயத்தை கூட அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விரக்தியை வந்து வியாதியாக டேர்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இவர் வந்து திருட ஆரம்பிக்கிறாரு ஹீரோ. அண்ட் அதுக்கப்புறம் இது எப்படி எண்ட் ஆகுதுங்கிறது தான் இந்த படத்தில் இந்த டீசரில் காமிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப கிறிஸ்பாக ஷார்ட்டாக அழகாக 1:12 வந்து இந்த டீசரை வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் எடிட்டிங் கட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மியூசிக், இந்த பிஜிஎம் வந்து வேறு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா பீஸா. ஸோ பீஸாவோட அந்த ட்ராக் கொஞ்சம் ரிலேட் ஆகுது. அண்ட் இந்த ஸ்டோரிக்கு இந்த டீசருக்கு ப்ராப்பரான பிஜிஎம்மாக இருக்குது, பக்காவாக இருக்குது. அண்டு எட்டு தோட்டக்கள் படம் மாதிரியே இந்த படமும் வெற்றி அடைய கற்க கசர சேனல் மூலமாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை.